சாய்ஸ் உங்களை அன்படம் வர இந்த பிரச்சனை யாருக்கு தான் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை கோடிஸ்வரனுக்கும் ஒரு பிரச்சனை தான் கடை நிலையில் இருக்கிற ஒரு ஏழைக்கும் ஒரு பிரச்சனை தான் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் இலக்கணம் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற இருக்கிறவங்க தயவு செய்து புதிய புத்தகம் படிச்சுட்டா ரொம்ப நல்லது ஓல்டு புக்கில் எதையுமே தொடாமல் நியூ புக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் அதில் இருக்கிற இலக்கணங்களை ஃபுல்லாக க்ளியராக படித்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றும் சரி எழுத்தாக இருக்கட்டும் சொல்லாக இருக்கட்டும் இதெல்லாமே கிளியராக இப்போ அழகாக எக்ஸ்ப்ளினேஷனோடு இருக்குது ஏன்னா கொஸ்டின் உங்களுக்கு கேட்கும்போது கரெக்டாக கான்செப்ட் தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் அடிச்சிடலாம் இப்போ அதே எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க அப்படிங்கிற கான்செப்டில் நிறையா பேர் போவீங்க அப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் மாற்றி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க ஸோ அப்படி அவங்களுக்கு அதேமாதிரி புது புக்கில் வங்குற பொறுத்து பிரித்தெழுதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஏட்டா உங்களுக்கு கான்செப்ட் என்னன்னா நியூ புக்கில் இருக்கிற இலக்கணம் ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது ஓல்டு புக்கில் இருக்கிறதும் இருக்குங்க ஆனால் நியூ புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக படித்தவங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்கிற இலக்கணம் யாருக்குமே இப்போ பெயர் அச்சம் தெரியாமல் இருக்குமா உங்களுக்கு வினையச்சம் தெரியாமல் இருக்குமா அதை தாண்டி அணி யாப்பு அப்படின்னு போகும்போது தான் பிரச்சனைகளை வருது அப்படிங்கிற போது நியூ புக்கை வந்து கொஞ்சம் நல்லா இலக்கணம் பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிளியராக நேர் நேர் தேவையான நேரம் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அதை பிரித்து கொடுத்துருக்கோம் ஓல்டு புக்கு நான் குறை சொல்லலை நியூ புக்கு உங்களுக்கு தீர்வு கொடுக்குன்னு சொல்கிறேன் தீர்வாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் படித்து பாருங்கள் அப்பா ஒரு நிம்மதி வரும் ஏன்னா முப்பது கொஸ்டின் கிட்டே இருக்குல்ல ஸோ அதனால தான் தேங்க்யூ தேங்க்யூ டு